هيا على الفلاح نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنكم ورضو عنه صدق الله العظيم على بطة أرولا لنم نكرت أنبود مَا ماكي يلام الله بن بَيْرَالَ அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூல் உல்லா சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களினுடைய உம்மத்தினர் மீதும் இக்காணொலியை கண்டுகொண்டிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த தொடர் தலைப்பில் முஸ்லிம் உம்மத்திற்காக வேண்டி முழு மூச்சோடு முதற்கட்டமாக பணியாற்றி வாழ்நாள் சாதனையாளர்களாய் விடைபெற்று சென்ற அருமிநாயகம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லத்தின் அருந்தவ தோழர்களில் இன்றைக்கு ஒன்பதாவது தினம் நாம் நேரலையில் சரித்திர பாடங்களில் இன்றைக்கு நாம் பார்ப்போ பார்க்க போவது சுவனத்து சொந்தம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களால் இவர் சுபனத்திற்குரியவர் என்று முன்மொழியப்பட்டு முன்னறிவிப்பு செய்யப்பட்ட சிபினு அபி வக்காஸ் ரதியல்லாஹுவான்கு நேற்றைக்கு நாம் பார்த்த சஹாபிற்கு பெயர் சஹீத் ரதி அல்லாஹுவூ இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சாது இபின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு ஏராளமான அருமை பெருமைகளுக்கும் தங்கள் வாழ்வின் மூலம் இந்த உம்மத்திற்கும் நிறைய படிப்பினைகளை பாடங்களை தருகிற இந்த மாண்பார்ந்த மனிதரின் வரலாற்றின் சில பக்கங்களைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் அபி வக்காஸ் ரதி அல்லாஹ்ஹூ சுபனம் உறுதி செய்யப்பட்ட பத்து பேரில் ஒருவர் மட்டுமல்ல நபிகள் சல்லல்லாஹு அலிகி வசல்லமுடைய காலத்திற்கு பிந்தைய கலீஃபாக்களின் காலத்திலெல்லாம் அரச முடிவுகள் எடுப்பதற்குரிய ஆலோசனைகள் வழங்குவதற்குரிய அதிகாரத்தை பெற்றிருந்த ஆறு பேர் கொண்ட ஷூரா கமிட்டியினுடைய ஒருவராகவும் திகழ்ந்த முக்கிய சஹாபி இவர்கள் தந்தை வழியில் நாயகத்தின் வம்சம் ஹாஷிம் இவர்கள் தாய் வழியில் ஜஹ்ரா என்கிற கோத்திரம் அதாவது நபிகளார் சல்லாஹு அலிக வசல்லத்தின் தாய் வழி கோத்திரம் தாயார் ஆமினா அம்மையாருடைய கோத்திரத்தில் வந்ததால் இவர் தாய் வழி சொந்தமும் ஆகிறார் தந்தை வழியில் இவர் ஹாஷிம் கிளையை சார்ந்தவர் என்பதால் பெருமானாருக்கு தந்தை வழியிலும் சொந்தமாகிறார் தாய் வழி இவர்களுடைய தாய் வழியும் ரசூலின் தாய் வழியும் ஒன்று என்பதால் தான் சபைக்கு வருகிற போது சல்லுள்ளாஹு அலிகி வசல்லம் சில நேரங்களில் இவர் எனக்கு மாமா என்று அறிமுகப்படுத்துவார்கள் திருமதி ஷெரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது நபிகள் சல்லுலாஹு அலிகி வசல்லம் சொன்னார்கள் ஹாதா ஹாலி இவர் எனக்கு மாமா மாமாவை போல் உறவு என்ன உண்டு என்று கேட்டு இவரை போல் எனக்கு யார் உறவு என்று சொல்லி அந்த உறவை பெருமைப்படுத்தியதான வார்த்தைகள் திருமதி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது பதினேழு வயது இவர்கள் இஸ்லாத்தில் சேருகிறார்கள் முஸ்லிம் ஆகிறார்கள் சில அறிவிப்புகளின்படி மூன்றாவது நபராக இவர்கள் இஸ்லாத்திலே இணைகிறார்கள் அவர்களே சொல்லுகிற ஒரு ஹதீஸின்படி அந்த தாலிசுல் இஸ்லாம் நான் இஸ்லாத்தில் மூன்றாவதாக நுழைந்தேன் என்று சொல்லுகிறார்கள் இருப்பினும் ஹதீஸ்கலை வல்லுனர் அல்லமா இபுனுபா அப்துல் பர் ரஹமத்துல்லாஹி அருகி அவர்கள் இவர் ஏழாவதாக இஸ்லாத்திலே இணைந்தார் என்பதே சரி என்கிறார்கள் இவர்களின் இன்னொரு வார்த்தையும் பிரபலம் நான் ஆரம்பகட்டமாக இஸ்லாத்திலே சேர்ந்த போது நான் சேர்ந்த அன்றும் சரி அதற்கு பிறகு ஏழு நாட்களும் சரி யாரும் இஸ்லாத்திலே சேரவில்லை நான் மட்டுமே அப்போது இருந்தேன் என்று அபி ஒக்காஸ் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மொத்தத்தில் மிக ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை தூக்கி நிறுத்த தூக்கி நிறுத்திய பெருமக்களில் சாதிபு அபிவக்காஸ் ரதி அல்லாஹூ அன்கு அவர்கள் ஒருவர் இவர்களுக்கான நிறைய சிறப்புகள் இவர்களுடைய வரலாற்றிலே உண்டு அதில் முக்கியமான ஒன்று அல்லாஹுவின் பாதையில் நடைபெறுகிற புனித போர்களில் முதன் முதலாக அம்பெறிந்தவர் என்கிற பெருமை சாதிபு அபிவக்காஸ் ரதியல்லாஹுத்தாலா அண்கு அவர்களுக்கு உண்டு உகது போர்க்களம் அம்பெறிந்து கொண்டு போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக போரிடும் போர் வீரர்களை நல்ல வார்த்தைகள் சொல்லி ஊக்கப்படுத்துவது நபிகளார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுடைய பாங்கு இவர்களுக்கு பின்னாலே பக்கத்திலே வந்து நின்ற சல்லல்லாஹு அலிகி செல்லம் சொன்னார்கள் அம்பெரியுங்கள் என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னார்கள் சல்லாஹூ அலிகி வசல்லம் இந்த சஹாபியின் வரலாற்றின் தனிப்பெருமை என்ன தெரியுமா உலகத்தில் யாருக்கும் சொல்லாத அந்த வார்த்தை அவ்வளவு சீக்கிரமாக நாமெல்லாம் சொல்லிவிட முடியாத யாரும் கூற முடியாத வார்த்தை என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்களாம் பெரியுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் சல்லல்லாஹு அலிகி வசல்லத்தினுடைய பணிவிடையாளர் அனசிரதிலாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள் நபிகள் செல்லம் தங்களுடைய தந்தையும் தாயையும் சேர்த்து அர்ப்பணமாகட்டும் என்று இந்த சஹாபியை தவிர வேறு யாருக்கும் சொன்னதில்லை என்பது சாதிபன் அபிவக்காஸ் ரதி அல்லாஹ் வான்குவின் தனிச்சிறப்பு இருந்தாலும் இருந்தாலும் இஸ்தியாபு போன்ற பிரபலமான நூல்களில் மொத்தம் வாழ்க்கையில ரசூல்லா ரெண்டு பேருக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தியதாக வருகிறது ஒன்று இவர்கள் சாஹிபுன் அபிவக்காஸ் ரதி அல்லாஹு இன்னொன்று ராகு அு நாம் ஒரு ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாலே ஐந்தாவது தராவிகளை பார்த்தோம் அல்லவா ஜுபைர் ரதி அல்லாஹு தாலா அன்கு அவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் நபிசல்லா அல்லீசல்லம் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னார்கள் முதன் முதலாக இவர்கள் அம்பெரிய ஆரம்பித்த போது சல்லல்லாஹு அலிஹுவல்லம் ஊக்கப்படுத்திய அந்த வார்த்தை எந்த நேரத்தில் இப்படி அம்பெறிந்தார்கள் என்பதை அவர்களே ஒரு சில அறிவிப்புகளில் விளக்குகிறார்கள் நான் போர் செய்து கொண்டிருந்தேன் அப்போது திடீரென்று ஒருவன் முஸ்லிம்களை தீ வைப்பதற்கு முற்பட்டான் தீ பந்தத்தை எடுத்துக்கொண்டு முஸ்லிம்களை கொழுத்து அவன் முனைந்த போதுதான் சல்லு அலிகு வசலம் எனக்கு பின்னால் இருந்து சொன்னார்கள் என்று சொன்னார்கள் நான் உடனே எரிந்தேன் அவன் தீ வைப்பதற்கு முன்னால் அவன் மீது அந்த அம்பு பட்டு அவன் சுருண்டு விழுந்தான் விழுந்த வேகத்தில் அவன் ஆடைகள் எல்லாம் விலகி போய் அவன் அசிங்கமாய் இறந்து போனான் நபிகள் நாயகம் சல்லு அலிக் வசல்லம் புன்னகையோடு இருந்ததை நான் அப்போது பார்த்தேன்

நிறைய விஷயங்கள் ஒப்படைக்கப்பட்டது பல போர்களுக்கு இவர்கள் தலைமை பொறுப்பேற்றெல்லாம் இவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் சஜிபன் அபிவக்காஸ் ரதியில் அல்லாஹுத்தால் அன்பு அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய வேறு பல நிகழ்வுகள் நமக்கு படிப்பணி தரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது முதலில் ஹலாலான தொழில் மூலம் மிகுந்த செல்வத்திற்கு இவர் சொந்தக்காரராக இருந்திருக்கிறார் வாழ்க்கை முழுக்க தன் மீது அராமான வருமானம் படாமல் வாழுவது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் குறிப்பாக அதுவும் நாம் வாழுகிற இந்த காலத்தில் வட்டியினுடைய புழுதியாவது படும் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட எச்சரிக்கப்பட்ட காலத்தில் வாழுகிறோம் திரும்பிய திசைகளெல்லாம் வட்டிக்கான அழைப்புகளும் வட்டியோடு சம்பந்தப்படுகிற நிதி தொடர்புகளும் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் சேதுபின் அபிவக்காசிரதிகல்லாகுவை யோசிக்கிறோம் ஒரு நாள் இப்படியே கேட்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லிடம் நான் என்னுடைய து ஒப்பு கொள்ளப்பட வேண்டுமானால் எப்போது பிரார்த்தனை கேட்டாலும் கபூலாக வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் நபிசல்லா அலுவலம் அவர்களிடம் முஸ்தஜா உன் உணவு ஹலாலாக இருக்கட்டும் உன் துஆ ஏற்கப்படும் நபிகள் சொன்னது மட்டுமல்ல இந்த உம்மத்தில் எல்லோருக்கும் விடிய விடிய கையேந்தினாலும் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை என்கிறோமே ஏன் கூட்டம் கூட்டமாக இருந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு கேட்கிறோமே கபூலாகுவதில்லை ஏன் ஹரம் ஷரீஃப் ரமதான்களிலும் அஜுடைய காலங்களிலும் நிரம்பி வழிகிற லட்சக்கணக்கான மக்கள் கை உயர்த்தியும் கூட துவா ஏற்கப்படுவதில்லையே ஏன் பல்வேறு ஹதீசுகளில் நபிசல்லா அலி செல்லம் விடை தருகிறார்கள் அவன் உணவு ஹராம் அவன் உடை ஹராம் அவனுடைய பொருட்கள் எல்லாம் ஹராமாக இருக்கிற போது அண்ணா யுஸ்தஜாபு லஹு அவனுக்கு எப்படி ஒப்புக்கொள்ளப்படும் என்பார்கள் நபி அல்லாஹூ அலிகி வசல்லம் எனவே சாஜிவன் அபிவக்கா சாகு அன்பு இந்த வார்த்தையை ரசூலுல்லாவிடம் கேட்டிருக்கிற அவர்கள் காலமெல்லாம் தங்கள் மீது ஹராமான ஒரு பைசா ஒரு திருகம் கூட அவர்களின் மீது அவர்கள் நிழலின் மீது கூட பட முடியாது அப்படி இருந்தும் திரண்டு சொத்துக்கள் அவர்கள் வஃத்தாகிற போது விட்டு சென்ற சொத்து அநேகமாய் இரண்டு லட்சம் திருகங்கள் அளவுக்கு இருந்தது அது எப்படி அவருடைய சொத்து இவ்வளவு துல்லியமா ரெண்டு லட்சம் இருந்ததுங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம் அவர்கள் மருவான் அவர்களுக்கு அதாவது அன்றைக்கு மதீனாவினுடைய கவர்னராக இருந்த மருவா நபர்களுக்கு அவர்கள் இறப்பதற்கு முன்பு கடைசி ஆண்டு அவர்கள் அனுப்பி வச்ச ஜக்காத்து ஐயாயிரம் திருகம் ஜக்காத்து ஐயாயிரம் திருகன்னா சொத்து எவ்வளோ இருந்திருக்கணும் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபா நம்ம கையில் இருந்தால் எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரெண்டு லட்ச ரூபா கையில் இருந்தால் நம்ம எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும் ஐயாயிரம் நூத்துக்கு ரெண்டரை வேலை ரெண்டு லட்சத்துக்கு தான் ஐயாயிரம் ரூபாய் அப்போ ஐயாயிரம் திருகம் ஜக்காத்தாக கொடுத்தார்கள் என்றால் என்ன பொருள் அவர்களுடைய சொத்து மதிப்பு அன்றைக்கு ரெண்டு லட்சம் திருகம் செல்வ செழிப்பும் இருந்திருக்கிறது ஆனால் அதே சமயம் ஹராமினுடைய வாடை படாமலும் அவர்கள் வாழ்க்கை நகழ்ந்திருக்கிறது என்பதுதான் நமக்கான பாடம் இவர்களின் போர் தந்திரங்களை திறமைகளை எல்லாம் பார்த்துவிட்டு நிறைய போர்களில் இவரை தளபதியாக நியமித்தார்கள் குறிப்பாக உமர் ரதி அல்லாஹூ காலத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய வரலாற்று சொந்தங்களுக்குரிய காதிசியா என்கிற யுத்தம் அந்த யுத்தத்தில் ஹதரத் சாஹிபுன் அபி வக்காஸ் ரதி அல்லாஹு தால அன்பு தளபதியாக இருந்தார்கள் ஆனா என்ன உடல் நலம் சரியில்லாததால் போர் செய்ய முடியல அப்போ ஆனால் போர் செய்பவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினார்கள் போர் செய்வதற்கான நேரடியாக களத்திலே இறங்கி போர் செய்கிற தளபதியே அவங்க இல்லை ஆலோசனைகள் வழங்குகிற தலைவராக இருந்தார்கள் இப்படி போர் செய்யுங்கள் இந்த திசையிலே செல்லுங்கள் இப்படி தாக்குங்கள் இப்படி தவிர்த்து கொள்ளுங்கள் என்கிற யோசனைகளை எல்லாம் வழங்குகிற ஆலோசகராக சகதுபன் அபிவக்காசிரதிகள் அணுகவர்கள் காதிசியா யுத்தத்திலே செயல்பட்டார்கள் அந்த யுத்தத்தில் நடைபெற்ற இன்னொரு நிகழ்ச்சியை கூட இங்கே குறிப்பிட வேண்டும் காதிசீயா யுத்தத்தில் சதுபுன் அபிவகாசி ஆலோசகராக இருந்த நேரம் ஒரு மனிதரை பற்றிய தகவல் இங்கே சொல்ல வேண்டும் அபு மஹன் என்று ஒருவர் நல்ல மனிதர் தான் குடிப்பழக்கம் உள்ளவர் திரும்ப 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 குடிப்பார் குடிச்சு தௌபா செஞ்சிட்டார் இஸ்லாத்துல எல்லாம் இணைஞ்சார் ரொம்ப நாளாக குடிக்கிறது இல்லை ஆனா என்ன ஆச்சு தெரியுமா கடைசியில இந்த காதிசீயா யுத்தத்தினுடைய நேரத்தில் எங்கேயோ தூரமாக போய் மறைவாக யாருக்கும் தெரியாமல் மதுவை குடிச்சிட்டார் மதுவை குடித்த உடனே என்ன ஆனது விஷயம் வெளியே வந்து விட்டது அவரை பிடிச்சிட்டு வந்து இங்கே வருகிட்ட தான் கொடுத்தாங்க இவர்கள் தான் தலைமை அதிகாரத்தில் இருக்கிறார்கள் சாதிபுர் அவிவக்காசிரதி சாதிபுர் அபிவக்காசிரதி வீட்டுக்கு முன்னாடி கட்டி போட்டு சொல்லிட்டாங்க கட்டி போடு அப்படின்ட்டாங்க அவருடைய கைகால்கள் விளங்கிடப்பட்டது சாதுபன் அபிவக்காஸ்ரதி அல்லாஹனுடைய வீட்டுக்கு வெளியிலே அவர் கட்டப்பட்டிருக்கிறார் குடிகாரராக இருந்த காரணத்தால் அவருக்கு இனி தண்டனை நிறைவேற்ற வேண்டும் இன்னமும் நிறைவேற்றவில்லை இதற்கிடையில் காது செய்யா யுத்தம் தொடங்கிருச்சு இந்த அபு மெஹ்ஜன் நாம் குடிகாரர் என்று மறைவாக இப்பொழுது குடித்து விட்டு மாட்டிக்கொண்டார் இவர் என்ன செஞ்சார் தெரியுமா சாதுபன் அபிவக்கா சிறதி அல்லனுடைய மனைவி அங்கிருந்தாங்க வீட்டுல அவங்கள்ட்ட மெதுவாக பேச்சு கொடுத்தார் தயவு செய்து என்னை இந்த விலங்கு அவுத்து விடுங்க நான் நேராக யுத்தத்துக்கு போறேன் நான் யுத்தம் தெரிந்தவன் போர் முறை தெரிந்தவன் நான் போய் இறைவனுடைய பாதையில போர் செய்ய வேண்டும் என்னை கட்டி போட்டு கோழையாக்கிறாதீங்க கொஞ்சம் தயவு செய்து என்னை அவுத்துடுங்க என்னென்னவோ கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியா அந்த அம்மா சங்கிலியை கலற்றி விட்டு விட்டார்கள் உடனே என்ன பண்ணார் தெரியுமா அங்கே நின்று கொண்டிருந்த சாதிபுனு அபிவக்கா சதிகளாக கொண்டவர்களுக்கு சொந்தமான ஒரு குதிரை அந்த குதிரைக்கு பல்கா அப்படின்னு பேர் அந்த குதிரை சாது ரிகல்லாக போர் செய்கிற போது பயன்படுத்துவார்கள் ரொம்ப வீர தீரமான பராக்கரமான குதிரை போர் தந்திரம் தெரிந்த குதிரை சாது தான் இவர்கள் உடல்நலம் சரி இல்லாததால் போர்ல கலக்காதனால் அந்த குதிரை எங்க கட்டப்பட்டிருந்தது இவர் குதிரையில ஏறி உட்கார்ந்து மின்னலாய் பாய்ந்து போருக்குள்ளே போனார் யார் குடித்து விட்டார் என்று தண்டனைக்காக வண்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இனிமேல் கசையடி நிறைவேற்றப்பட வேண்டிய அபு மஹஜன் நேர பாய்ந்து போனார் கண்ணு கட்டிய தூரம் வரை எல்லாத்தையும் வெட்டி தள்ளினார் அவரும் உட்கார்ந்து குதிரை சாதிபு அபி வக்காசு ரதியுடைய குதிரை அவர் போர்க்கிடத்துக்குள்ளே நுழைந்த உடனே எல்லாரும் சொன்னார்கள் மழக்கு வந்துட்டாங்க மழக்கு வந்துட்டாங்க காரணம் என்னவென்றால் தன் மீது ஒரு அடி கூட படாமல் எதிரில் உள்ள எல்லாரையும் அடித்து துவம்சமாக்குகிற அளவுக்கு ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக மழக்காக இருக்க வேண்டும் என்று எல்லாம் முடிவு செஞ்சாங்க பூரா போர் செஞ்சு கடைசி போரினுடைய நேரம் கடைசி ஆக ஆக இவர்களுக்கும் பல அடி விழுந்தது உடலெல்லாம் இரத்தம் நேராக குதிரையை கொண்டு வந்து இருந்த இடத்துல கட்டிட்டு சைது அபிவ காசுரது அல்லானுக்கு தெரியாது அவங்க பார்க்கல இதை குதிரையை கொண்டு வந்து இருந்த இடத்துல கட்டிட்டு அவர் தன்னைத்தானே விலங்கு போட்டுக்கிட்டு உக்காந்துருந்தார் சைதுரதி அல்லாஹு அன்கு வந்தார்கள் சைத்ரதியு வந்த உடனே பார்த்தாங்க உடலெல்லாம் இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது போரிலே நிச்சயமாக போர் செஞ்சது இவராக தான் இருக்கணும் குதிரை என்னுடைய குதிரையாக தான் இருக்கணும் அதெல்லாம் உறுதி இவர் இப்படிப்பட்டவர் இப்போ போய் இவ்வளோ பெரிய சாகசம் யாரை கொண்டு அல்லாஹ என்ன வேலை வாங்குகிறான் என்று தெரியவில்லை குடித்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிற ஒருவர் போய் இப்படி ஒரு போர் வீரராக செயல்பட்டு விட்டு மீண்டும் தன்னைத்தானே சிறைப்படுத்தி கொண்டு வடியும் ரத்தத்திற்கிடையில் வாசற்படியில் இருக்கின்ற அந்த அபு மெஜ்ஜன் அவரை பார்த்து விட்டு சாதுபன் அபிவக்காஸ் ரதி என்ன விஷயம் நாங்கள் அவர் சொன்னார் அல்லா மேல் ஆனையா இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் சாதுபன் அபிவக்காஸ்ரது எல்லா சொன்னார்கள் உன்னுடைய இந்த போருடைய செயலை பார்த்தேன் அல்லா மேல ஆணையா நானும் உன்னை இனிமேல் கசையடி அடிக்கிற மாதிரி ஐடியா இல்லை நான் உன்னை கசியடி அடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் சேதுபு நபி வக்காசிரதி ஆண்கவர்கள் தீர்க்கமாக வகுத்து கொடுத்த திட்டங்களினால் வெற்றி பெற்ற இஸ்லாமிய யுத்தங்கள் நிறைய அதிலே காதிசியா போரும் ஒன்று சேதுரதி எல்லாத்தால் ஆண்கவர்கள் திரண்ட செல்வத்தை சேர்த்திருக்கிற அதே நேரம் பாரி வழங்குவதிலேயும் சுணக்கம் இல்லாதவர்கள் ஒரு தடவை நோய்வாய்ப்பட்டார்கள் ரொம்ப நோய்வாய்ப்பட்டார்கள் விசாரிக்க எல்லாம் வந்துட்டு போற அளவுக்கு ஆயிருச்சு தன்னைத்தானே சாதிபுன் நம்ம அல்லான் ஒண்ணு முடிவு பண்ணிட்டாங்க சல்லல்லாஹு அலை செல்லும் வந்தார்கள் சாதிபுன் நபி சரதி அல்லானுடைய தோல் புஜத்திலே கையை வைத்தார்கள் துவா செய்தார்கள் அல்லாஹ் சாயதுக்கு நீ ஷிஃபாவை கொடு ஆரோக்கியத்தை கொடு என்று துவா செய்தார்கள் அப்போ சாஹிபுன் அபிவக்கா சரதி அல்லாஹூ தங்கள் நிலைமை கடைசி என்பதை அவர்களாக நினைத்து கொண்டு சூழ்ாட்ட சொன்னாங்க என் சொத்து முழுவதையும் என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் நான் இறை பாதையில் தருகிறேன் சல்லல்லா அலிஸ்வல்லுன்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னாங்க அப்போதைக்கு அவருக்கு வாரிசு ஒரே ஒரு பெண் குழந்தை ஒரு மகள் இருக்கு மகளுக்கு கொடுக்காம ஒட்டு எல்லாத்தையும் இஸ்லாமிய மாலுக்கு கொடுத்துட்றேன் அல்லாவுடைய பாதையில் கொடுத்துட்றேன்னு சொன்னப்போ நபிசல்லா அலுவலாம் வேண்டாம் அப்படி கொடுக்காதீங்கன்ட்டாங்க நாயகம் செல்லாகோ அழிக செல்லத்தினுடைய அந்த நிதிகளை கையாளுவதின் திறன் இங்கே கவனிக்கப்பட வேண்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சொன்னாரு ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க சரி என் சொத்துல பாதிய நான் தர்றேன்னார் சல்லாசம் சொன்னாங்க இல்ல பாதியும் வேண்டாம் எல்லாம் தரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க கடைசியா அவர் கேட்டார் மூணுல ஒரு பங்காவது நான் தர்றேன் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னார் செல்லலாகோ அழகி வசல்லம் அசோலுசுக்க கதீரும் மூணுல ஒரு பங்குங்கிறதே ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு அதாவது உன் மகளுக்கு கொடு நீ இறை இப்படி எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம் மூன்ல ஒரு பங்கு கொடுத்தா போதும் அதுவே அதிகம்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற அந்த வாக்கியத்தை அப்போதுதான் சொன்னார்கள் இன்றைக்கும் நாமெல்லாம் நினைவில் நிறுத்த வேண்டிய வாசகம் என்ன வாசகம் தெரியுமா அன் தத்துருக்க ஆ இலக்க உன்னுடைய குடும்பத்தை பிறரிடம் கையேந்துகிற நிலைக்கு விட்டுவிட்டு செல்வதை விட அவர்களுக்கு கொஞ்சம் வைத்து விட்டு செல்லுவது சிறந்தது என்று சொன்னார்கள் சல்லாஹூ அலிகம் கொஞ்சம் பொருளை நீங்கள் விட்டு விட்டு போக வேண்டும் எதற்கு உங்கள் வாரிசுகள் மற்றவர்களிடம் கையேந்தாமல் இருப்பதற்காக இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு ரெண்டு செய்தி தெரிய வருது சாதிபு நபி வக்காஸ்ரதி மூலமாகத்தான் இந்த ரெண்டு செய்தியும் தெரிய வருது ஒன்றாவது செய்தி என்ன தெரியுமா சாதிபு அபிவக்கா சிறதிகள் அண்குவவர்கள் மூணில் ஒரு பங்கு சொத்தை தான் ரசூலுல்லா ஏற்றுக்கொண்டதால் இன்னைக்கு வரைக்கும் இந்த சட்டம் உண்டு ஒரு மனிதர் தான் விட்டு செல்லுகிற சொத்தில் மூன்றில் ஒரு பங்கை வாரிசு அல்லாதவர்களுக்கு வழங்கலாம் நேரடியாக வாரிசா இருக்க மாட்டாங்க உங்களூர் பள்ளிவாசலோ உங்களூர் மதரசாவோ உங்களூர் எத்தையும் காணாவோ அல்லது வாரிசுகளில் வராத உங்களுடைய தூரத்து சொந்தமோ உங்கள் வளர்ப்பு தந்தையோ உங்கள் வளர்ப்பு தாயோ இப்படி நிறைய சொல்லலாம் வாரிசு அல்லாதவர்களுக்கு மூணில் ஒரு பங்கு வரையும் தான் கொடுக்க முடியும் நீங்கள் வாட்டில் மக்க மேல உள்ள கோபத்தில் நான் எல்லா சொத்தையும் பள்ளியாசல கொடுக்குறேன் அப்படின்ட்டு போறது தவறு என்பதை சதுபர் அபிவக்காசிரதிகள் மூலமாக உணர்த்துகிறார்கள் அபிசல்லா அலுவலம் அடுத்து ரெண்டாவது செய்தி இப்போது சொன்ன செய்தி வாரிசுகளுக்காக வேண்டி எதையாவது வைத்துவிட்டு போவது என்பது ஒரு நல்ல கண்ணியமான தந்தையினுடைய உழைத்து பொருளீட்டிய தந்தையினுடைய தார்மீக கடமை என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்கள் விளக்கி தருவதையும் பார்க்கிறோம் இப்போ நல்ல நல்லவேளை அவர் நாயகம் சல்லல்லாஹூ அலிக வசல்லமுக்கு தெரியும் அவர்கள் குறிப்பால் உணர்பவர்கள் இவர் ஷிஃபாவாகுவார் என்று தெரியும் எனவே தான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மூணுல ஒரு பங்கு வாங்கினாங்க அந்த மிச்சம் உள்ள ரெண்டு பங்கு இருந்தா இல்லையா அதுக்கப்புறம் அவர் நோயிலிருந்து இருந்து ஆரோக்கியமாகி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அஞ்சு ஆம்பளை பசங்க